ஹாய் ஹலோ, வெல்கம் டு அரவி ஸ்கேம் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடியே நான் அன்பாக்சிங் பண்ணி அந்த ஓவன் வீடியோ போட்டுட்டேன். அதை அன்பாக்ஸ் பண்ணதோடு அதில் ஒரே ஒரு அப்பளம் பொறிச்சதோடு சரி, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. சரி, இன்றைக்கி ஒரு சண்டே, இன்றைக்கி கொஞ்சம் சிக்கன் எடுத்து அதில் வந்து ஒரு டிக்கா பண்ணி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஹரியாலி டிக்கா பண்ண போகிறேன், வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். நான் கொஞ்சம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் வந்து புதினா, கொத்தமல்லி, அப்புறம் கொஞ்சம் மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அப்படியே கொஞ்சம் தயிர், இதெல்லாம் வச்சு தான் நம்ம இந்த ஹரியாலி டிக்கா பண்ண போகிறோம். இந்த புதினா, கொத்தமல்லி, மிளகாய் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிடலாம். கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் தயிர் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் வந்து நான் ஆஃப் தயிர் போட்டிருக்கேன். இது அரைக்கும் போது உப்பு போட மறந்துட்டேன், இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து இந்த சிக்கனில் போட்டு மேரினேஷனுக்கு வச்சிடலாம். ஒரு 3 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வச்சு மேரினேட் பண்ணிடலாம். இது நம்ம மதியம் 2 மணி போல் மேரினேட் பண்ணுறது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சோம். இப்போ மணி ஒரு 6:30 இருக்கும். இதை எடுத்து இந்த இதில் போட்டு மைக்ரோவேவில் வச்சிடலாம். பா வழுக்குன்னு போயிச்சு. இது எங்கே உள்ளே போவேனாங்குது. ஆமாம் ஆனந்த், இவ்வளோ பீஸ் இருக்கே, இந்த கம்பி பத்தாது இல்லை. கம்பியில் 4 பீஸ் தான் பிடிக்குது. ஐயோ ஒளிகிட்டே இருக்கு. அப்படியே ஃப்ரிட்ஜி ஓவனில் எடுத்து வச்சிடலாம். இதை ஓவனில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இதை இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வைக்கணுமாடா? இல்லை, ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மாட்டிட்டு அப்புறம் இதை இங்கே வைக்கணும். ஓகே, இதெல்லாம் வச்சாச்சு. மூடி தந்தூரின்ற ஆப்ஷன் கொடுத்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். மாட்டிங்க சவுண்டமாக என்ன இருக்கு, வெடிக்குது. ஓபன் பண்ணிட்டா? ஐயோ எரியுது. எரியுதுடா, ஸ்டாப் பண்ணி எடுக்கிற பழக்கமே இல்லை உனக்கு. இந்த கம்பி யூஸ் பண்ணி தான் இதை எடுக்கணும், சூடாக இருக்கும்ல. அதெல்லாம் சொல்லி அசிங்கப்படுத்தா. கரெக்டா, காலில் கீழே போட்டால் சாப்பிட்ருங்க. எண்ணெய் மாதிரி ஒழுகிட்டே இருக்கு. ஓகே ஓகே, இதை எடுக்கிறதுக்கு தான் இதை கொடுத்துருக்காங்க. இதை எப்படி எடுக்கிறது? துணி பா, கடையில் எடுக்கிற மாதிரியே எடுக்கிறோம். ஆ ஓவன்லேருந்து வெளியே எடுத்துட்டோம். எடுத்ததை பார்த்தீங்க, நல்லா சூப்பராக இருந்திருக்கு. ஆவி பறக்குது, அப்பா சுடுது. பிக்கவே முடியடா, கத்தி வச்சு கட் பண்ணிட்டா. செம்ம சூடாக இருக்குடா, எடுத்தோடனே கை வச்சு. சுடுது இல்லை, சூப்பரா இருக்கு. ஓவன்ல ஒரு 40 நிமிஷம் வந்துருக்கு. நம்ம ஆனால் அந்த தணலை வச்சு செய்யறதுக்கு ஈடுனா எதுவுமே கிடையாது. அது செம்மையா இருந்துச்சு, இதுவும் நல்லா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி வச்சுருந்த ஓவனில் நாங்கள் சாப்பாடை தவிர எதுவுமே சூடு பண்ணதில்லை. இதுலையாச்சும் வித்தியாச வித்தியாசமாக என்ன டிஷ் ட்ரை பண்ணி அவங்களுக்கு நாங்கள் வீடியோவாக கொடுத்துட்டே இருக்கோம். அப்படியே நாங்களும் சாப்பிட்டுட்டே இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வேணுமா சிறுபால் அடிப்பேன் இந்த வாரம் இருக்கு.